வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாரன்ஸ் ஹூக்ரிவில் 5SS அதோட அன்பாக்ஸு, அதோட செட்டப் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் புதுசாக வந்து ஒரு ஃபிஷ் ஃபைண்டர் தேர்ந்தெடுக்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கார்மீன்லேயே ஓடிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி பழைய செட்டை யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன், புதுசாக ஒரு டெக்னாலஜி புது வகையான ஒரு பிராண்டை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறேன், பயன்படுத்தி அதிக மீன் பிடிக்க நினைக்கிறேன்னா அந்த மாதிரி பர்சன் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை நான் வந்து ஃபிஷ் ஃபைண்டரை வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் அவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் நம்ம சேனல் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாரன்ஸ் ஹூக்ரிவில் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து 5 இன்ச் ஸ்க்ரீனில் ரொம்பவே நல்ல ஒரு ஃபிஷ் ஃபைண்டர் சார். மீன்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கிளாரிட்டியாக, அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து எடுத்து கொடுக்கும். இந்த செட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஜிபிஎஸ், மேப், ஃபிஷ் ஃபைண்டர், ஸோ இந்த மூணுமே இருக்குது, ஓகேங்களா? அதனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இன்ஸ்டாலேஷன், இதோட அட்வான்டேஜ் எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து லாரன்ஸ் ஹூக்ரிவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா, ஒரு 5 இன்ச் ஸ்க்ரீனுடைய ஜிபிஎஸ் மேப் ஃபிஷ் ஃபைண்டர் உள்ள சிஸ்டம் தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் வியூ இருக்குது, அதாவது நம்ம கார்மீனில் கிளியர் வியூன்னு சொல்லுவோம்ல, இதில் வந்து டவுன் இமேஜ்னு சொல்லுவோம். சிர்ப் டெக்னாலஜி இருக்குது, ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது. ஃபிஷ் ரிவீல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஃபிஷ் ரிவீல்னா என்னென்னா, மீன்கள் வந்து அதை வந்து தனித்துவமாக காட்டுற ஒரு டெக்னாலஜியும் இந்த ஃபிஷ் ஃபைண்டரில் இருக்குது. ஒரே மாதிரி பிராண்டே நான் பயன்படுத்த நினைக்கலன்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே என்னென்ன இருக்குன்னா, அந்த பாக்ஸ் வந்து வேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிற மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஒரு வெல்கம் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேலேயே நமக்கு செட்டு இருக்குது. ஸோ நான் செட்டை வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன், உள்ளே என்னென்ன இருந்துச்சு அக்சசரிஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து காட்டிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டிரான்ஸ்டியூசர் இருக்குது. ஸோ டிரான்ஸ்டியூசர் வந்து பார்த்தீங்கன்னா 50-200, அதாவது 50-200 ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகிற HDI டிரான்ஸ்டியூசர். இது வந்து சிற்பும் ஒர்க் ஆகும், டவுன் இமேஜும் ஒர்க் ஆகும், எட் பவர் கார்டு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தது டிரான்ஸ்டியூசர் கேமரா, இது வந்து பவர் கார்டு, ஏன்னா இது இருந்தால் தான் ஆன் பண்ண முடியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல, டூ பின் பவர் கார்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, பரவாயில்லாமல் லென்த்தி கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவையான எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளது ஸ்டாண்டு. ஸோ ஸ்டாண்டு வந்து முக்கியம், ஸ்டாண்டு இல்லாமல் நம்ம வந்து செட்டை யூஸ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா கையிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்து வந்து ஒரு பேக்கேஜிங் இருக்குது, அதை பிரிச்சிடும், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதே நான் காட்டிடுறேன். ஆக்சுவலாக அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்டியூசரை ஃபிட் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கான பொருட்கள் எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கான ஸ்க்ரூஸாக இருக்கட்டும், அதுக்கான டேக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரூ வாஷர் எல்லாமே இந்த பேக்கேஜிங்கில் வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்து இன்னொரு பேக் இருக்குது. ஸோ இந்த பேக்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஒரு பியூஸ் இருக்குது, அதாவது இப்போ நம்ம வந்து ரெட் கலர் வயர் இருக்குல்ல பவர் கார்டில், ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த பியூஸை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இன்கேஸ் ஏதாவது பவர் கூட வருதுன்னா இந்த பியூஸ் அடியாயிரும், செட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக பியூஸுக்கான அக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம செட்டை எடுத்துருவோம். ஸோ செட்டு வந்து நம்ம ஆல்ரெடியே ஹூக்ரிவியில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டோம். ஹூக்ரிவியில் வந்து நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன், இது வந்து 5 இன்ச் ஸ்க்ரீன் இருக்கும், இதில் வந்து ஜிபிஎஸ், மேப், ஃபிஷ் ஃபைண்டர் மூணுமே வந்துடும், ஓகேங்களா? ஸோ லுக்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு விவிட் 5CV இருக்குல்ல, ஸோ அது மாதிரி தான் கைக்கு அடக்கமாக இருக்கும். இந்த செட்டில் உள்ள என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து ரவுண்டு காம்பஸ் வராது, ஓகேங்களா? ஸோ பேக் லுக்கில் வந்து அந்த லாரன்ஸ் கூக் அதுக்கான எல்லாமே வந்து இந்த செட்டுமே நம்ம யூஸர் ஒருத்தவங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி கேட்டாங்க, அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ணோன்னா செட்டப் என்னென்ன வருது அப்படின்னு சொல்கிறதே நான் காட்டிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து செட்டை வாங்கியிருக்கோம், வாங்கினோன்னே என்னென்ன வருதுன்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட் எடுத்தோடனே லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லுது, நம்ம இங்கிலீஷ் கொடுத்து எஸ் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னா, கேலிப்ரேஷன், அதாவது நமக்கு தேவையான யூனிட்ஸு மைலேஜ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு. ஸோ கான்ஃபிகர் த டிவைஸ்னு கொடுத்தோம்னா மைலேஜ், நாட்டிக்கல் மீட்டர் எல்லாம் வருது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த யூனிட்ஸை வச்சு நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து கான்ஃபிகரேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் டிவைஸை வந்து நம்ம மொபைல் கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேலேயே நமக்கு எல்லா வகையான பட்டன்ஸ் எல்லாமே வந்துடுது, அதாவது ஜூம் இன் அவுட்டு, பேஜு, அதுக்கப்புறம் வந்து மேலே கீழே சைடு அந்த மாதிரி பட்டன், நேவிகேஷன் கீ எல்லாமே வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்னென்ன இருக்குன்னா என்ட்ரு பட்டன் இருக்குது,
அதுக்கப்புறம் வந்து வெளியில் வர்றதுக்கான பட்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மார்க் அடிக்கிறது, பவர் பட்டனு, இந்த மாதிரி எல்லா பட்டனுமே செப்பரேட் செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்துடுது. ஸோ நார்மலாக ஜிபிஎஸ்ஸில் இருக்கிற எல்லா பட்டனுமே வந்துடுது, ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து இந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஜிபிஎஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒரு ஜிபிஎஸ் நான் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஃபிஸ்பைண்டுன்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த டிவைஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், அன்றைக்கி உள்ள ப்ரைஸை சொல்கிறேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வாங்குங்க, நம்மக்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்கிற அவசியம்லாம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த சேனல் மூலயமா நம்ம ஃபிஷர்மேனு கொண்டு போய் சேர்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மூலயமா ஹூக் ரிவீல் வாங்கினா உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செட்டப் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும், ஹூக் ரிவீலில் இருக்கிற அட்வான்டேஜும் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஹூக் ரிவீல்னு சொல்கிறது உங்களுக்கு கடலுக்கு அடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரொம்பவே தெளிவாக காட்டும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 150 பாகம் வரைய இந்த ஃபிஷ் ஃபைண்டர் ரொம்பவே தெளிவாக இருக்கும். உங்களுக்கு டவுன் இமேஜ் வந்து 20-40 பாகம் வரைய டவுன் இமேஜிங்கோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த செட்டோட எல்லா ஒரு ஃபங்க்ஷனுமே தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வருது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ இது வந்து நம்ம கம்மியாக ஆகலாம், கூடவும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு தேவைனா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எப்போதுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவில் எவ்வளோ பெட்டராக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரோம், ஓகேங்களா? ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.